வாடா பால்கார வரானோ இல்லையோ கரெக்டா நீ வந்துடுற. ஹலோ கைஸ், இப்போ நம்ம டெரஸுக்கு தான் போக போகிறோம். ஏன்னா நம்ம மேலே நம்ம ஸ்டுடியோ இருக்குது. அப்போ நம்ம ஸ்டுடியோ எப்படி எப்படியெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்டுடியோலங்கிறத உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் இந்த வீடியோவில். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து என்னோடய லைஃப்பில், அதாவது இந்த யூடியூப் லைஃப்பில் நடக்கிற ப்ளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபைனலாக நம்ம டெரஸ்க்கு மேலே வந்தாச்சு. டெரஸில் தான் நம்ம ஸ்டுடியோ இருக்குது. டொன் டொடாய் ஹஹா. கைஸ் பாருங்கள், நம்ம ஸ்டுடியோவில் துணியெல்லாம் காஞ்சிட்ருக்கு. எங்கடா ஸ்டுடியோ கூட்டு வந்தானேன்னு பார்க்குறீங்களா? இங்கே தான் கைஸ் நம்ம ஸ்டுடியோ இருக்குது. அந்த மூலையில் தான் நம்ம ஸ்டுடியோ இருக்குது. ஸ்டுடியோங்களே ஏதோ குப்பைமேட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டான். ஃபுல்லாக கச்சராக இருக்காதேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அது பேச்சுலரு ஃப்ளாட்டு, அப்படி தான் இருக்கும் மேலையெல்லாம். இங்கே பாருங்கள் நம்ம டெட்டி. இந்த டெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம பப்ஜி வீடியோ பண்ணும்போது பேக்ரவுண்டில் இருந்துச்சு. நான் சொன்னல உங்கள்கிட்ட இந்த பேக்ரவுண்டு செட் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க அப்படின்னு. அதுதான் இது. ஆஹா, நம்ம குச்சி வாத்தியார் பரம்பு. நம்ம பழைய வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இந்த குச்சியில் என்னென்னா நம்ம வச்சு வித்தையை காட்டியிருக்கோம் அப்படின்னு. இங்கே தெரியுது பார்த்தீங்களா, ரெண்டு டப்பா சோப்பு கலரில். இதுவும் அதுவும் இதில் தான் வந்து நம்ம ஸ்டுடியோவோட இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோலே இருக்குது. அதே மாதிரி இதுலேயும் இப்போ இதில் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உடஞ்சி போன சாஸ் டப்பா இது நமக்கு. ஹலோ கைஸ், நாங்கள் ஃபைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். என்னடா ரெண்டு மூணு நாளாக காணாமையாக திரும்பி வந்துட்டானே நினைக்கிறீங்க? கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், அதனால தான் என்னால் வீடியோ பண்ண முடியல. கைஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் தான் பார்க்க போகிறோம். இது என்னோடய லைஃப் அன்பாக்சிங். அதாவது நான் இந்த சேனல் தொடங்கினேன், நான் எப்படி இந்த வீடியோஸ் எல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு சீக்ரெட் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ரிவீல் பண்ண போகிறேன். ரொம்ப சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்கணும். உங்களுக்கு பேக்ரவுண்டில் கொஞ்சம் காத்தோட சவுண்டெல்லாம் கேட்கலாம், பரவாயில்ல, மன்னிச்சிடுங்க. நான் நாளைக்கு ஒரு மைக் வாங்க போகிறேன். மைக் வாங்கினோடனே இதெல்லாம் கிளியர் ஆகிடும். இப்போதைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் அந்த ஃபஸ்ட்டு வீடியோ, அந்த பப்ஜி வீடியோவில் சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன், நான் ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணியிருந்தேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பேக்ரவுண்டுக்கு மட்டும் இல்லைங்க, நான் எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். நான் பட்ட கஷ்டம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கணும். சரி பரவாயில்ல, நம்ம வீடியோஸ் நான் என்னையும் ஒரு மனுஷனாக மதித்து நீங்கள் வீடியோலாம் பார்க்குறீங்க. அப்போ நம்ம படுற கஷ்டத்தை கொஞ்சம் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான். மற்றபடி சென்டிமெண்ட் அடிக்கிறானே அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமே, நீங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு வந்து நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோமே அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டுறதுக்கு வேண்டி தான் இந்த வீடியோ. ஸோ மறக்காமல் வீடியோ பாருங்கள். வீடியோக்குள்ள கைஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா, நம்ம ஸ்டுடியோவில் இருக்கோம். என்னடா நம்ம ஸ்டுடியோவில் இருக்கானே, ஆனால் மூஞ்சிலெலாம் இப்படி வெயில் அடிக்க நினைக்காதீங்க. ஆமாம், என்னோடய டெரஸ் மேலே தான் என்னோடய ஸ்டுடியோ இருக்குது. அது என்ன ஸ்டுடியோ, எப்படி இருக்க ஸ்டுடியோ அப்படிங்கிறத நான் இப்போ காட்ட போகிறேன். ஸோ பாருங்கள் பாருங்கள் பாருங்கள், வாங்க நம்ம ஸ்டுடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு இது என்னன்னு தெரியுதா? இந்த தண்ணி குடிக்கிறதுக்கான ஒரு ஐஸ் பாக்ஸ், ஐஸ் போட்டு வைக்கிற ஐஸ் பாக்ஸு. இதில் தான் நான் வந்து இப்படி உட்காந்து, இங்கே இப்படி ஜம்முன்னு உட்காந்து சேர் மாதிரி யூஸ் பண்ணி உட்காந்து, அதுக்கப்புறமா நீங்கள் இங்கே பாருங்கள், இங்கே உங்களுக்கு ஒரு பெட்டி தெரியுதா? இதுதான் நம்ம கவசப்பெட்டி. சரி, அதுலேருந்து இப்போ பொடியெல்லாம் வருது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்கிற பெட்டி தான் வந்து, இதுதான் வந்து நம்ம ஸ்டாண்டு. அதாவது இதை வந்து இப்படி செட் பண்ணி இந்த மூளைக்கு வச்சுருவேன். ஓகே, இந்த மூளைக்கு வச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு டப்பா இருக்கும் பார்த்தீங்களா, டப்பா. அதாவது இது உடஞ்சி போன சாஸோட பாக்ஸு. இதுதான் வந்து நம்மளோட ஸ்டாண்டு. இதை எடுத்து இங்கே வைக்கிறது, இப்படி வச்சு தெரியுதா பாருங்க, இப்படி வச்சு. ஆ ஓகே, இந்த இடத்துல நம்ம ஃபோனு, அதாவது இப்படி ஃபோனு வச்சு அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஃபோனு இப்படி வச்சு நான் இங்கே உட்காந்துக்குவேன். அப்புறம் இங்கே இருந்து உட்காந்து டைரெக்டாக பேசுறது பார்த்துட்டு, ஹலோ காய்ஸ் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி பேசுறது. கைஸ் நம்ம ஸ்டுடியோ பார்த்தீங்களா, இதுதான் நம்ம ஸ்டுடியோ பார்த்தீங்களா. ஸ்டுடியோவில் உட்காந்து நம்ம பேசிகிட்ருக்கேன். அப்புறம் இந்த வீடியோ நான் போடுறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு செல்ஃபி ஸ்டிக் வாங்கியிருக்கேன். அது வந்து உங்களுக்கு தெரியாது, நான் வேணால் கொஞ்சம் திருப்பி காட்டுறேன், தெரியுதான்னு பார்க்கலாம். ஆ தெரியுதா? ஆ பாருங்கள், என் கையில் செல்ஃபி ஸ்டிக் இருக்குது, இது என்னோடய கை, இது செல்ஃபி ஸ்டிக்கு. இப்போ செல்ஃபி ஸ்டிக் வாங்கியிருந்தேன், செல்ஃபி ஸ்டிக்கில் தான் நான் இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். அது கொஞ்சம் ஓகே, செல்ஃபி ஸ்டிக்கில் தான் இந்த வீடியோ நான் பண்ணிகிட்ருக்கேன்.
அது வந்த ஒரு விஷயம் நான் உங்கள்ட்ட சொல்லணும்னு நினச்சேன். அதே மாதிரி இன்னொரு பொருள் வாங்கியிருக்கேன். நம்ம இந்த ஸ்டாண்டர்ட்லாம் கொஞ்சம் நாளைக்கு தள்ளி வச்சு ஒரு நல்ல ஸ்டாண்டு வச்சு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் வேறு கஷ்டப்பட்டு இந்த வீடியோ வேறு பார்த்துட்ருக்கீங்க, ரொம்ப ரிஸ்க் எடுத்து பார்த்துட்ருக்கீங்க, அதனால் சரி இங்கே கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டு வாங்கியிருக்கேன். அது நான் உங்களுக்கு காட்ட போகிறேன், இருங்க வெயிட் பண்ணுங்கள், அப்படியே பார்த்துடலாம். இங்கே ஆ அதுங்களா, இதுதான் வந்து நம்மளோட அந்த ஸ்டாண்ட். பாருங்க ஸ்டாண்டு வாங்கியாச்சு ஃபைனலாக. இதுதான் நம்ம அந்த ஸ்டாண்டு, செல்ஃபி ஸ்டிக் பிக்சர் மோனோபோல். இது வந்து நம்ம செட் பண்ணி, அதாவது நம்ம இப்படி நேராக செட் பண்ணி இது பண்ண போகிறோம். இது வந்து நம்ம இப்போ அன்பாக்சிங் பண்ண போகிறோம் பிக்சர்லாம். ஆல்ரெடி நான் பிரித்து தான் வச்சுருந்தேன். சரி உங்களுக்கு காட்டும் போது கொஞ்சம் கவர்லாம் செட் பண்ணி காட்டலாமேனு சொல்லிடலாம். ஓகே பார்த்தீங்களா, ஆஸ் ஃபைனலாக நாம் இது வாங்கிட்டோம். பாருங்க இதுதான் நம்மளோட மோனோபாட். ஓகே இது வந்து கொரிலா கீப்பர். இது வந்து இப்படி நம்ம ஃப்ளெக்சிபிளாக நமக்கு சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி இப்படி வேணும் அப்படி செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி வச்சாச்சு, அதுக்கப்புறமா நீங்கள் நம்ம இங்கே செட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ பாருங்கள் நான் அப்படியே பேக் சைடில் காமிக்கிறேன், அது உங்களுக்கு தெரியும். வேணாம் அப்படியே பாருங்கள், தெரியுதா? ஏ அப்படிங்களா, இது நமக்கு வேணாம் ஹைட் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு எந்த ஹைட்டுக்கு தேவையோ ஹைட் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம இதை வாங்கிட்டோம். இனிமேல் இதில் தான் நம்ம வீடியோ பண்ண போகிறோம். இனிமேல் மொட்டை மாடியில் வந்து கஷ்டப்படணும், வெயில் அடித்து கஷ்டப்படணுங்கிற அவசியம் இல்லை, ரூமில் உட்காந்தே பண்ணலாம். ஆனால் என்ன, ரூமில் உட்காந்து வீடியோ பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா எக்கோ சவுண்டு கேட்கும். அப்போ அந்த எக்கோ சவுண்டை கிளியர் பண்ணுறதுக்கு வேண்டி நான் ஒரு மைக் வாங்கணும்னு நினச்சி இன்றைக்கி நான் போயிருந்தேன் மைக் வாங்குறதுக்கு வேண்டி. ஆனால் மைக் எங்கேயும் கிடைக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே கர்ஃப்யூங்கிறதுனால, இங்கே கர்ஃப்யூ அப்படிங்கிறதுனால எல்லா இடத்துலையுமே ஷாப்பெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, அதனால் மைக் வாங்க முடியல. நாளைக்கு ஓப்பன் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க, என்னால் நாளைக்கு நான் கண்டிப்பாக மைக் வாங்கிடுவேன். நாளைக்கு மைக்கெல்லாம் வாங்கி செட் பண்ணி அதுக்கப்புறமா ரூமில் உட்காந்து பொறுமையாக வீடியோ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான். அப்புறம் நாலு நாளாக என்னால் வர முடியல. ஏன்னு கேட்டால் ரொம்ப வேலை பிஸி, நான் என்னோடய வேலை போக மீதி இருக்கிற டைமில் தான் நான் இது பண்ணிகிட்ருக்கேன். அப்போ நீங்களே எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, நம்ம சேனலில் நம்ம சேனல் நல்லபடியாக, நான் அந்த விஷயம் சொல்ல மறந்துட்டேன், நம்ம சேனல் 100 கேஷா நான் சொல்ல மறந்துட்டேன். நம்ம சேனல் நல்லபடியாக 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிடுச்சு. அது மேபி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரீச் பண்ணிடுச்சு, ஆனால் அந்த விஷயம் உங்கள்ட்ட சொல்லணும்னு நினச்சேன் மறந்துட்டேன். இப்போ வந்து 127 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படியே கவுண்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்குது. அதே மாதிரி நம்மள்ட்ட இருக்கிறது எல்லாமே ஜென்யூனான சப்ஸ்கிரைபர்ஸ் தான். ஏன்னா நான் போடுற கண்டென்ட்டெல்லாம் வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான கண்டென்ட்டு, அதாவது மக்களுக்கு சட்டுன்னு புரியாது ஒன்றாவது, ரெண்டாவது வந்துட்டு மக்கள் யாருமே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து ஒரு நமக்கு இன்ஃபர்மேஷனான கண்டென்ட்டு போடுறேன். அதே மாதிரி நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறது, நாட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான கண்டென்ட்டு தான் நான் போட்டுட்ருக்கேன். அதனால் யாருமே அவ்வளோ சீக்கிரமாக இன்ட்ரெஸ்ட் எடுக்க மாட்டீங்க. ஆனாலும் இந்த 127 பேருமே வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா கண்டென்ட் வந்துகிட்டே இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட் தான் வரும், பிடிக்காத கண்டென்ட் கண்டிப்பாக நான் போட மாட்டேன். இந்த வீடியோ பார்த்தீங்களா, இது வந்து என்னோடய வந்து யூடியூப் லைஃப் ஸ்டைல். இதை நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன், அதுவும் காட்டியதாக வாங்கினேன். பாருங்கள் வாட்ஸ்அப் வச்சுருக்கலாம், அப்புறம் ஆல்ரெடி நான் பிரிச்சுட்டேன், ஒன்று காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லலாம். கவருக்குள்ளே கவர் பார்த்தீங்களா கைஸ், இது வந்து லென்ஸு. ஓகே ஸ்மால் லென்ஸ், பிக் லென்ஸு, அதுக்கான கிளிப்பெல்லாம் இருக்குது. இது வந்து ஜூமிங் லென்ஸு, பார்த்தீங்கன்னா தெரியும். இது வேணால் நான் ஓப்பன் பண்ணி காட்டு. பாருங்க இதுதான் அந்த லென்ஸ், பார்த்தீங்களா? இதுதான் ஜூமிங் லென்ஸு. நம்ம அந்த பைனாகுலர் தெரியுமா, நம்ம சின்ன வயசில் பைனாகுலரில் யூஸ் பண்ணுவோம் குட்டியாக இருக்கும்போது, இப்போவும் யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. அதே மாதிரி தான் இது வந்து இங்கே வந்து கேப் போட்டிருக்கு, இந்த கேப் வந்து நம்ம வந்து கழட்டணும். கழட்டிட்டு நம்ம இப்படி இங்கே திருப்பினோன்னா ஜூமிங் ஆகும், ஜூமிங் லென்ஸு. இது வந்து நமக்கு அந்தளவுக்கு தேவைப்படாது, இருந்தாலும் இது வாங்கும்போது செட்டாக கிடச்சிது, அதனால் சரி வாங்கி வச்சுருக்கேன். ஓகே அப்போது இவ்வளோதான் கைஸ்,
நம்ம ஸ்டுடியோவில் ஃபைனலாக நீங்கள் பார்த்துட்டீங்க, பாருங்க நம்ம பொம்மை, நம்ம பாண்டா. இந்த பாண்டாவுக்கு ஒரு பேர் வைக்கிறதுக்கான சான்ஸ் தான் வந்து நான் உங்களுக்கு அந்த குவெஸ்டின் ஆன்சரில் சொல்லியிருந்தேன். யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்களோ அவருக்கு ஒரு அரிய வாய்ப்பு காத்துட்ருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன வாய்ப்பு அப்படின்னா, இந்த பொம்மைக்கு ஒரு பேர் வைக்கணும் அப்படிங்கிறது அந்த வாய்ப்பு. பரவாயில்ல, அதுக்கான வீடியோ வந்து நான் வேறு போடுறேன் செப்பரேட்டாக, வெயிட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன்னு உங்களுக்கு தெரியுதில்ல, கண்ணு முன்னாடி தான் காமிச்சிட்டு இருக்க பாருங்கள். இந்த அளவுக்குலாம் தான் கஷ்டப்பட்டுருக்கேன். ஒரு சேனலில் ஓப்பன் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப ரிஸ்க் இருக்குது. அதுவும் நான் அந்த வேலை இல்லாமல் பண்ணுறது ஓகே, ஆனால் நான் வேலைக்கு இடையில வந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கும்போது ரொம்ப ரிஸ்க்குங்க. ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பி. அதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்ம வீடியோலாம் பாருங்கள். ஓகே, அப்போது ஃபைனலி பாய்.